வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தளபதி விஜய்க்கு சிறந்த அண்டு வெற்றி நாயகிகளாக இருக்க ஒரு 10 ஹீரோயின்களை தான் நம்ம டாப் 10 அடிப்படையில் கவுண்ட் டவுன் பேசிக்கல பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ போட சொல்லி நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல கேட்டுட்டீங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ டெடிக்கேட்டட் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனா, இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தராக இருக்க மோகித் கல்பனான்றவருக்கு பர்த்டே, ஆக்சுவலி மார்ச் 10 அவருக்கு பர்த்டே, எனக்கு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாரு. நீங்கெல்லாம் கேட்டதுனால நான் இந்த வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே சேர்த்து ஸ்பெஷல் டெடிக்கேஷனா. அப்புறம் நம்ம விஜயோட டாப் 10 ஹீரோயின்களை செலக்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம தளபதி 64 படங்கள் நடிச்சிருக்காரு. இதுல அவருக்கு 25 படங்கள் கிட்ட சோலோ ஹீரோயின்களே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டூயல் ஹீரோயின்களும் சில படத்துல நடிச்சிருக்காங்க. சோ நம்ம எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி கிளியரா சொல்லும். அந்த பேசிக்ல நம்ம எந்த அடிப்படையில் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, பொருத்தமான ஜோடிங்கிறது மட்டும் இல்லாம இங்க மூவி கவுண்ட் டவுன் அண்ட் மூவி வெற்றி இது எல்லாமே மிக்ஸ்ட் அனலைசிஸ் தான் இந்த கவுண்ட் டவுன் இருக்கும். இங்க விஜய் கூட சோலோ ஹீரோயின்களா பண்ணி பொருத்தமான ஜோடியா இருந்தாலும் அவங்களை இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது. 2-3 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கவங்க எல்லாரையும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். சோ அதுக்கு டாப் 10 பத்தாது. அதனால சில ஹீரோயின்களுக்கு நம்ம ஒரே கவுண்ட் டவுன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த கவுண்ட் டவுன்றது எந்த அளவு கரெக்டா இருக்கும் நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும். சோ உங்களோட கவுண்ட் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கான்றதை சொல்லுவேன். சோ அந்த மூவி எல்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டே நம்ம தளபதி விஜய்க்கு எந்த டாப் 10 ஹீரோயின் பெஸ்ட்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்கமிங் ஸ்டாரோட தளபதி விஜய்க்கு டாப் 10 பெஸ்ட் அண்ட் ஹிட்டபிள் ஜோடிகள் யாருங்கிறத கவுண்ட் டவுன் பேசிக்கல போய் பாத்துருவோங்களா. நம்ம கவுண்டரில் 10th இடத்துல பார்க்க போகிறது விஜய் ஸ்வாதி ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க, தேவா செல்வா வசந்த வாசல்ட்டு. இந்த 3 படமும் பார்த்தீங்கன்னா பெருசாக வெற்றி அடையில, ஆக்சுவலி ஒரு ஃபெயிலியர் படமாக தான் இருக்கும். இருந்தாலும் 3 படத்துலையும் ஸ்வாதி தான் ஹீரோயினி. நம்ம இளைய தளபதியோட ஒரு ஆரம்பகால பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பேராக இருந்திருக்காங்க ஸ்வாதி. நம்ம கவுண்டரில் 9th இடத்துல விஜய்க்கு பொருத்தமான ஜோடிக்கெல்லாம் 3 பேர் இருக்காங்க. இல்லை நம்ம முதல்ல பார்க்க போகிறது விஜய் கௌசல்யா. இவங்க 3 படம் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி 2 ஹீரோயினாக இருப்பாங்க, இன்னொன்றில் வந்து அக்காவாக இருப்பாங்க. அக்காவாக நடித்த படம் திருமலை, அதுக்கப்புறம் ஹீரோயினாக பிரியமுடன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. பிரபலமான படமா இருந்தது 90s. நம்ம அந்த டைம் இளைய தளபதி விஜய்க்கும் சோலஜிமிக்கும் ஃபேஸ் கட் நல்லா இருந்தாலும் சோலஜிமி ரொம்பவே கொல்லமா இருப்பாங்க, நம்ம தளபதி ஓசரமா இருப்பாரு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் அப் ஷாட்ல ரொம்பவே நல்ல ஜோடியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இட்டபிள் ஜோடியாவும் இருக்காங்க. நம்ம கவுண்டர்ல 8th இடத்துல இருக்கிறது இங்கேயும் 3 ஜோடிகள் இருக்காங்க. இல்ல நம்ம முதல்ல பார்க்க போறது விஜய் கீர்த்தி சுரேஷ் ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் 2 படங்கள் தான் நடிச்சிருக்காங்க, பைரவா சர்க்கார்னு. இல்ல பைரவால வந்து ரொம்பவே நிறைய ட்ரோத்தா ஃபாலோ பண்ணுவாங்க. சர்க்கார்லயும் பாத்தீங்கன்னா இவங்க கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கீர்த்தி சுரேஷ் இப்ப லேட்டஸ்டா நம்ம தளபதி கூட ஜோடியா சேர்ந்தவங்க. இவங்க காம்போ ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்க 2KH மத்தியில் ஓகே. பட் இவங்க விஜய் கூட ஜோடியா நடிச்சிருந்த 2 படங்களும் பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் ரொம்பவே நிறைய வாங்கியிருக்கு. நம்ம 8th இடத்துல அடுத்ததா பார்க்க போறது விஜய் நயன்தாரா ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் 2 படம் நடிச்சிருக்காங்க, வில்லு பிகில். நயன்தாரா சிவகாசி படத்துல ஒரு சாங் கோம் ஆடிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதை நம்ம பெருசா எடுத்துக்கலீங்க. இதுல நயன்தாரா காம்போ வில்லுல ட்ரோத்தா இருந்தாலும் அந்த படம் ஃபெயிலியர் ஆகியிருக்கு. பிகில்ல வந்து அவங்களோட கேரக்டர் கம்மியா இருந்தாலும் அவங்க ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்ல இருக்கும்போது இந்த படம் நடிச்சிருப்பாங்க, இது ஒரு வெற்றி படமாவும் இருக்கு. சேம் டைம் இவங்க பேர் இன்னைக்கு ரேஞ்சில ரொம்பவே ஏத்துக்கப்பட்ட ஜோடியாவும் இருக்கு. நம்ம 8th இடத்துல அடுத்ததா பார்க்க போறது விஜய் ஜெனிலியா ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் 2 படங்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, சச்சின் வேலாயுதம். இந்த 2 படத்திலையும் நம்ம ஜெனிலியா தான் ஹீரோயின் சொல்லணும். ஆக்சுவலி டைட்டில் கிரெடிட் அவங்களுக்கு தான் கிடைக்கும். இல்ல சச்சின்ல ரொம்பவே ட்ரோத்தா உங்களுக்கு சீன் இருக்கும். சச்சின் ஒரு படம் போதும், இவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சேம் டைம் இது ஆடியன்ஸ் பத்தியில ரொம்பவே ரசிக்கப்பட்ட ஒரு குட் பேரண்டே சொல்லலாம். அப்புறம் வேலாயுதம் படத்துல இவங்க ஜோடியா இல்லனாலும் இவங்களுக்கும் விஜய்க்கும் நிறைய காம்போ சீன்ஸ் இருக்கும். அதை விட முக்கியம் நம்ம ஜெனிலியா விஜய் கூட நடிச்சிருந்த 2 படங்களும் வெற்றி ஆகியிருக்கு. நம்ம கவுண்டர்ல 7th இடத்துல பார்க்க போறது இந்த கவுண்டர்ல 2 பேர் இருக்காங்க, இந்த 2 பேரும் ஒரே படத்துல நடிச்சவங்க, அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்காம ஒரே கவுண்டரா கொடுத்துருக்கேன். இல்ல நம்ம முதல்ல பார்க்க போறது விஜய் தேவியானி ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் 2 படங்கள் நடிச்சிருக்காங்க, இதுல முதல்ல இருக்கிறது நினைத்தேன் வந்தாய், இரண்டாவது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 படத்திலயும் பாத்தீங்கன்னா தேவியானிக்கு நல்ல கேரக்டரைசேஷன் இருக்கும். சேம் டைம் நம்ம விஜய் வெஸ் தேவியானி இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கும் பெஸ்ட் பேரா இருப்பாங்க. அதை விட இம்பார்ட்டன்ட், இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருந்த 2 படங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல வெற்றி ஆகியிருக்கு. நம்ம 7th இடத்துல அடுத்ததா பார்க்க போறது விஜய் ரம்பா ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் 4 படங்களை நடிச்சிருக்காங்க, இதுல 2 படங்கள்ல ஹீரோயினா பண்ணிருப்பாங்க, ஒரு படத்துல செகண்ட் ஹீரோயினி, இன்னொரு படத்துல பாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுல முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் நினைத்தேன் வந்தாய். இந்த படத்துல 2 ஹீரோயின் இருந்தாலும் நம்ம ரம்பா தான் விஜய் கூட ஜோடி சேருவாங்க, இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகிருக்கும். அடுத்ததா என்டர்ட்ரம் காதல்ல அவங்க தான் ஜோடியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் மின்சார கண்ணா படத்துல அவங்க ஜோடியா இல்லைனாலும் அவங்களுக்கு சாங்லாம் இருக்கும், ஒரு செகண்ட் இயர் நிமர் எடுத்துக்கலாம். இந்த 2 படங்களும் ஓரளவுக்கு சுமாரா தான் போச்சு. அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் ஒரு சாங்ல மட்டும் அப்பியன்ஸ் ஆகிருப்பாங்க சுக்ரன் படத்துல, இதுவும் ரொம்பவே சுமாரான படம் தான். இருந்தாலும் 90s வந்து ரம்பா விஜயோட காம்போன்றது ரொம்பவே ஒரு ஹிட்டபிள் காம்போ. நம்ம கவுண்டவுல 6வதா பார்க்க போறது விஜய் சங்கவி. இந்த கவுண்டவுனுக்கு இவங்க சிங்கிளா கொடுத்தது முக்கியமான காரணம், ஒரு டைம்ல விஜய் சங்கவி தான் ரொம்பவே ஃபேமஸ். அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் அந்த டைமிலேயே 4 படங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க.
இதுல ரசிகன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஹிட் ஆகியிருக்கு. அடுத்து விஷ்ணு படத்துல இணைஞ்சிருப்பாங்க. இது ஒரு ஆவரேஜ் படம் தான். இருந்தாலும் இங்க சங்கவி தான் ஜோடியா இருப்பாங்க. அதுக்கடுத்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலும் இவங்க காம்போ நல்லா இருக்கும். இந்த படம் ஒரு வெற்றி படமா இருக்கு. அடுத்து நிலாவை வா படத்துல இவங்க செகண்ட் ஹீரோயினா இருந்தாலும் இந்த படத்திலயும் ஒரு நல்ல காம்போ தான். சோ இவங்க நாலு படம் நடிச்சிருக்காங்க மெயின் கேரக்டர்லயே. விஜய் கூட அதிக படங்கள்ல கதாநாயகியா நடிச்ச லிஸ்ட்ல கண்டிப்பா சங்கவி ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்கவங்க. இங்க நம்ம மிக்ஸ்ட் அனாலிசிஸ்ல பாக்கறதுனால வெற்றிங்கிறது ஒரு பிரதானமாகுது. அதனாலதான் இந்த கவுண்டர்ல இருக்காங்க. நம்ம கவுண்டர்ல அஞ்சாவதா இருக்கிறது விஜய் ஷாலினி ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க, காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு. இதுல காதலுக்கு மரியாதை படத்த சொல்லவே வேண்டியதுல இவங்க ரெண்டு பேரும் காம்போ அந்த ஒரு படமே போதும். அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்பவே நல்லா இருந்தது. இதன் காரணமாவே அவங்க கண்ணுக்குள் நிலவு படத்துல இருப்பாங்க. காதலுக்கு மரியாதையில என்ன அளவுக்கு கேரக்டர் இம்பார்ட்டன் இருந்தோ அதே அளவுக்கு ஷாலினிக்கு இதுலயும் இம்பார்ட்டன் இருக்கும். இருந்தாலும் கண்ணுக்குள் நிலவு அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகல. ஆனா நம்ம இளைய தளபதி விஜய் ஷாலினி காம்போ பெஸ்ட் காம்போன்னு சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல நாலாவது இடத்துல இருக்கிறது விஜய் ஜோதிகா ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றிகள் ஆகியிருக்கு. அதனாலதான் இவங்க ரெண்டு படம் நடிச்சிருந்தாலும் இவ்வளவு முன்னாடி வந்திருக்காங்க. இதுல முதல்ல இருக்கிறது குஷி. இது வந்து வேற லெவல் படம் தெரியும். அதுலயும் இவங்க கேரக்டரைசேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல விஜய் அண்ட் ஜோதிகா தான் பரமேன்னு சொல்லணும். அதுக்கடுத்து திருமலை. இதுல விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்தாலும் அவருக்கு லவ் சீன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்து இங்க ஜோதிகாக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். அதோட நம்ம தளபதி அண்ட் ஜோதிகா பாக்குறதுக்கும் வந்து ரெண்டு பேரும் மேட்சிங்கும் கரெக்டா இருக்கும். இங்க ஜோதிகா விஜய் சேர்ந்து நடிச்ச படங்கள் மட்டும் கிடையாது, அவங்க சேர்ந்து ஒப்பந்தமான படங்களும் இட்டுதான் ஆகும். ஏன்னா பிரின்ஸ் படத்துல ஃபர்ஸ்ட் ஜோதிகா தான் புக் ஆயிருப்பாங்க விஜய்க்கு. சோ அந்த அளவுக்கு விஜய் ஜோதிகாவோட காம்போ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வெற்றி தந்த காம்போவா இருக்கு. நம்ம கவுண்டர்ல விஜய்க்கு பொருத்தமான ஜோடிகள்ல மூணாவது இடத்துல இருக்கிறது மூணு ஹீரோயினிகள். இது மூணாவது இடம்ன்றது கோசம் மட்டும் நான் மூணு கொடுத்துருங்க. இந்த மூணு ஹீரோயினிகளும் விஜய் கூட தலா மூணு மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த மூணு படங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆகியிருக்கு. சோ அந்த ஹீரோயினுகளை பாத்துருவோம். இல்ல நம்ம முதல்ல பார்க்க போறது விஜய் காஜல் அகர்வால் ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் மூணு படம் நடிச்சிருக்காங்க, துப்பாக்கி, ஜில்லா, மிர்சல். இந்த மூணு படமும் வேற லெவல் இட்டுன்னு தெரியும். நம்ம காஜல் அகர்வால் டாப் டைம்லயும் இதை பத்தி பேசியிருப்போம். அதுல பாத்துருங்க நம்பர் ஒன்லயே வந்திருப்பாங்க விஜய்க்கு பொருத்தமான ஜோடியில. அடுத்ததா இருக்கிறது விஜய் சமந்தா ஜோடி. இவங்களும் மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க, கத்தி, தெரி, மிர்சல். இந்த மூணு படங்களும் பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. சமந்தாக்கு பெஸ்ட் பேர்லயே விஜய் தான் வந்திருப்பாங்க. சோ விஜய்க்கு சமந்தா வந்து ஒரு குட் பேரண்டே சொல்லலாம், படம் வெற்றி ரீதியிலும் சரி. அடுத்ததான் மூணாவது இடத்துல இருக்கிறது விஜய் அசின் ஜோடி. இவங்களும் மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க, சிவகாசி, போக்ரி, காவல்னு சொல்லிட்டு. இந்த மூணு படங்களும் ஹிட் ஆகியிருக்கு. நம்ம அசினோட டாப் டென்ல பார்த்தாலும் அவங்களுக்கு பெஸ்ட் பேர்ல நம்ம விஜய் தான் வந்திருப்பாரு. நம்ம இவங்க மூணு பேருக்குமே ஹீரோயின் டாப் டென் பார்த்திருப்போம். இது எல்லாத்துலயுமே விஜய் தான் நம்பர் ஒன் வந்தாரு. சோ அதனாலதான் இந்த மூணு ஹீரோயின்களையும் பிரிக்காம ஒரே கவுண்டர் கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது விஜய் திரிஷா ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் நாலு படங்கள் நடிச்சிருக்காங்க. இங்க நாலு படத்திலயும் திரிஷா ஹீரோயினையா தான் பண்ணிருக்காங்க. கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவினு. இந்த நாலு படத்துல கில்லி, திருப்பாச்சி இந்த ரெண்டு படத்தோட வெற்றி பாத்தீங்கன்னா வேற லெவல் வெற்றி. இந்த ரெண்டு படங்களோட வெற்றியே போதும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய இட்டபிள் ஜோடின்னு சொல்றதுக்கு. அப்புறம் நம்ம திரிஷாவோட டாப் டென்லயும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தான் வந்திருப்பாரு. சோ அங்க பாத்தீங்கன்னா இன்னொன்று டீடைல் தெரியும். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல இருக்கிறது ஸ்ரீ. நம்ம விஜய்க்கு வந்து 64 படம் நடிச்சிருக்காரு. இந்த 64 படத்துல எவ்வளவு ஹீரோயின்கள் அவர் கூட நடிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஹீரோயினி தாங்க அவருக்கு ரொம்பவே பெஸ்ட்னு வந்து அடிச்சு சொல்ற மாதிரி வந்து இவங்க அவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காங்க. நம்ம விஜய் கூட அந்த காம்போ தான் நம்ம விஜய் அண்ட் சிம்ரன் ஜோடி. இவங்க ரெண்டு பேரும் 6 படங்கள் நடிச்சிருக்காங்க, இல்ல 5 படங்கள் ஹீரோயினாவே நடிச்சிருக்காங்க. ஒரு படத்துல வந்து சாங் கோசம் வந்திருப்பாங்க. இதுல 4 படங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றின்றே சொல்லலாம். சோ அந்த படங்கள் எல்லாம் என்னட்டு பாத்துருவோம். முதல்ல விஜய் சிம்ரன் சேர்ந்து நடிச்ச படம் ஒன்ஸ் மோர். இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். அடுத்து நேருக்கு நேர். இல்ல அவங்க சூர்யாக்கு தான் ஜோடியா இருந்தாலும் நம்ம விஜயும் இருப்பாரு. சோ விஜய் படமா இதை பாக்குறோம். அடுத்தது துல்லாத மனமும் துல்லும். ஆக்சுவலி இந்த பேர் வந்து வேற லெவல் இட்டே சொல்லலாம். அதுக்கடுத்து பிரியமானவளே, இது அதை விட பெரிய இட்டே சொல்லலாம். படம் லெவல்ல சொல்லுங்க, அவங்களோட காம்போ லெவல்ல சொல்றேன். அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் யூத் படத்துல வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு தான் ஆடிப்பாங்க. அந்த படத்தோட வெற்றியை விட இந்த பாட்டு 10 மடங்கு இட்டே சொல்லலாம். அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் கடைசியா சேர்ந்த படம் உதயா. இந்த படம் வந்து பிளாப் ஆகியிருக்கு. இருந்தாலும் இந்த படத்துல விஜய் அண்ட் சிம்ரன் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல காம்போ இருக்கும். ஹீரோயினா தான் பண்ணிருப்பாங்க சிம்ரன். விஜய் அண்ட் சிம்ரன் இவங்க ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடிகள் மட்டும் இல்லாம நிறைய படங்கள் நடிச்சதும் இல்லாம அதிகமான வெற்றிகள் கொடுத்த படத்திலயும் சிம்ரன் விஜய் தான் இருக்காங்க. சோ நம்ம தளபதி விஜய்க்கு ஆன் ஸ்கிரீன்ல ஒரு பெஸ்ட் பேர்னு சொன்னாக்கா அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம சிம்ரன் தான் இருப்பாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் கூட ஜோடி போட்ட ஹீரோயின்ல இருந்து ஒரு டாப் 10 கவுண்ட் டவுன் வச்சு நிறைய ஹீரோயின்களை இந்த கவுண்ட் டவுன்லயே நம்ம பேலன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த கவுண்ட் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கலனாலும் கண்டிப்பா வந்து லைட்டா தான் சின்ன சின்ன முரண் இருக்கும். அதுல யாருக்கு என்ன கவுண்ட் டவுன் கொடுக்கலான்றதை நீங்க கமெண்ட் பண்ணிவிட்டு இருக்க. நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.